ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அன்னை மடியிலே சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கர்ப்ப காலத்தில் ஏற்படும் ஆபத்தான அறிகுறிகள் இதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் கர்ப்ப காலத்தில் ஏற்படும் ஆபத்தான அறிகுறிகளில் வந்து அடி வயிற்றில் கடுமையான வலி இந்த வலி வந்து இருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம டாக்டரை பார்க்கணும் கர்ப்ப காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா சூட்டு வலி சண்டி வலி அப்படின்னு எல்லாம் ஊர் சைட்ல சொல்லுவாங்க ஸோ அந்த வலி சின்ன சின்ன வலியா வந்துட்டு போகும் அது சாதாரண வலி தான் ஆனா வந்து அடி வயிற்றில் ரொம்ப கடுமையா வலி அது தொடர்ந்து இருந்துட்டே இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து டாக்டரை அணுகணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான பலவீனம் எளிதாக சோர்வடைதல் மூச்சு வாங்குதல் அதாவது பார்த்தீங்கன்னா கர்ப்ப காலத்துல வந்து நார்மலாகவே வந்து கர்ப்பிணிகள் வந்து ரொம்ப பலவீனமாக தான் இருப்பாங்க ஏன்னா குழந்தைக்கும் சேர்த்து சாப்பிடணும் ஸோ அவங்களால அந்த டைம்ல சாப்பிட முடியாது ஸோ சரியான உணவுகளை எடுத்துக்கொள்ள முடியாததால ரொம்ப பலவீனமா இருப்பாங்க சோர்வுடனே இருப்பாங்க ரொம்ப பேசினா அதிகமாக பேசும்போது அவசர அவசரமாக வேலைகள் செய்யும் போது மூச்சு மூச்சுவாங்கலும் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து சாதாரணம்தான் இருந்தாலும் இது வந்து தொடர்ந்து அதிகமாகவே இருந்தால் நிச்சயமாக அவர்கள் வந்து டாக்டரை பார்த்து அதுக்கான ஆலோசனைகளை பெற வேண்டும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பெண் உறுப்பில் இரத்த கசிவு பனிக்குட நீர் கசிவு இதுவும் வந்து மிகப்பெரிய ஆபத்தான ஒரு அறிகுறி அதாவது பெண்ணுறுப்பில் உறுப்பில் கசிவு அப்படின்றது வந்து குழந்தை வந்து எம்ப்ளான்ட் ஆகும் போது லைட்டா வந்து ரத்த கசிவு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சில கர்ப்பிணிகளுக்கு அவ்வப்போது கூட மாதங்கள் போகும்போது மூன்றாவது மாதம் ஐந்தாவது மாதம் ஏழாவது மாதங்களில் கூட ரத்த கசிவு இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் எனக்கு அது கரெக்டா தெரியல ஆனால் அப்படியான ரத்த கசிவு ரொம்ப அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக அவங்க டாக்டரை போய் பார்க்கணும் பார்த்து குழந்தையத்து அதுக்கான பரிசோதனைகளை அவங்க கண்டிப்பாக மேற்கொள்ளணும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பனிக்கூட நீர் கசிவு பனிக்கூட நீர் கசிவுன்றது வந்து குழந்தை வந்து அந்த பனிக்கூடத்தில் இருக்கிற நீர்லேயே தான் அந்த குழந்தை ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டு இருக்கும் ஸோ அந்த நீர் வந்து கசிய ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா அந்த பனிக்கூடத்தில் இருந்த நீர் எல்லாம் வெளியேறிடுச்சுன்னா அது குழந்தைக்கு மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்கும் ஸோ அந்த நீரும் கசிய ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா டாக்டர் அணுகணும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கால்களில் அதிகப்படியான வீக்கம் கால் வந்து கர்ப்ப காலத்துல வீங்கும் பொதுவாவே நிறைய பெண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும் அதுக்கு காரணம் என்னன்னா குழந்தை வந்து இட அதிகமாயிட்டே போகும்போது அடி வயிற்றுல இருக்கிற ரத்த நாளங்களை வந்து அழுத்தும் அப்படி அழுத்தும் போது பாத்தீங்கன்னா ஐவிசி அப்படிங்கிற ஒரு ரத்த நாளம் ஒண்ணு அடி வயிற்றுல இருக்கும் அந்த ரத்த நாளத்தோட வேலை என்னன்னா பாதத்தில இருந்து ரத்தத்தை வந்து மேலே எடுத்து செல்றதுதான் அதனுடைய காரணமாக அதோடைய வேலையை அதனால செய்ய முடியாததால பாதத்துல ரத்தமும் நீரும் அதிகமாக சேர்வதனால்தான் கால் வீக்கம் ஏற்படுகிறது அந்த கால் வீக்கம் வந்து தொடர்ந்து அதிகப்படியாகவே இருந்தால் நிச்சயம் டாக்டரை பார்க்கணும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வலிப்பு 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 வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஆபத்தான ஒரு விஷயம் அது வந்து இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து பிரசவ டைம்ல கூட அது வந்து ரொம்ப பெரிய ஆபத்தை விளைவிக்கும் ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் அவங்க முன்னாடி இருந்தே எடுத்திருக்கணும் ஸோ வலிப்பு இருந்தாலும் கண்டிப்பா அவங்க டாக்டர்கிட்ட இதை பத்தி முன்னாடியே சொல்லி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்திருக்கணும் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா காய்ச்சல் தொடர்ந்து திடீரெனு காய்ச்சல் வந்துடுச்சு அப்படின்னா அதுவும் கண்டிப்பாக ஒரு ஆபத்தான அறிகுறி தான் அதுக்கும் நீங்க உடனேயே டாக்டரை அணுகணும் ஸோ இப்படியான அறிகுறிகள் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க பாத்துட்டு இருக்கிற டாக்டர்ட்ட போயிட்டு எனக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத சொல்லி அதுக்கான தீர்வையும் மருத்துவத்தையும் பெற்றுக்கொள்ளுங்க நன்றி வணக்கம்